ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ பையா எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வத்திரமலையோட எண்டு பாயிண்ட் இது தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் ரைடு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மலையிலேருந்து இறங்குற வீடியோ பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம் பார்த்திங்கன்னா, வத்திரமலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலை ஆல்ரெடி வீடியோவில் கவர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ அந்த இடத்த போய் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டை இருக்கும். ஸோ அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு அதையும் போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போது இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தால் ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு குட்டியாக ஒரு சிமெண்ட் ரோடு வரும். அதில் போனால் நம்ம ஸ்கூலை போய் ரீச் ஆகிடலாம். ஸ்கூல் பக்கம் போயிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஸ்கூல் இருந்தது. அதோடய பெயிண்டிங்கெலாம் பார்த்தா வேறு லெவலில் இருந்தது. ஸோ நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலான்னு இருந்தது. ஸோ நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு இப்போவே வண்டியை திருப்பிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். பெயிண்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பெயிண்ட் டப்பாலாம் அங்கேயே தான் இருந்தது. முக்கியமாக அந்த ட்ரெயினோட பெயிண்டிங் செம்மையாக இருந்தது. வத்தலமலை டு தர்மபுரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டிருந்தது. சூப்பராக அது. அதே மாதிரி இங்கே 5 நிலங்களோட பெயிண்டிங்கும் பண்ணியிருந்தாங்க. அதே போல் அந்த மரத்தோட ஃப்ளவர்லாம் மரத்துக்கு கீழே விழுந்திருந்தெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. இந்த பெயிண்டிங் முக்கியமாக கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்கூல் வர கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே போனீங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துல தண்ணி சும்மா கண்ணாடி மாதிரி இருந்தது. அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த குட்டை இருக்குது. இதில் ஒரே நாள் மலையில் நிறைய தண்ணி வந்திருக்கு. செம்மையாக இருக்குது இங்கேருந்த வியூ பார்க்க. அங்கே பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்கூல், பெரிய ஸ்கூலாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலு. சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய ஸ்கூல் தான். இங்கே 12th வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா செம்மையாக மரம்லாம் வச்சுருக்காங்க. ஸ்கூலுக்கு முன்னாடி காம்பவுண்டு கட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் மரத்துக்குள்ளே காம்பவுண்டு கட்டிட்டாங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே அப்படி என்டர் ஆக முடியாது. ஓகே கைஸ், நம்ம இப்போ எகைன் கிளம்பியாச்சு அந்த இடத்த விட்டு. ரோட்லாம் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி சும்மா ஒரு நாள் மலைக்கு சும்மா செம்மையாக இருக்குது. க்ரீனாக இருக்குது, செம்மையாக இருக்குது.
வத்தலமலை தடுப்பணைக்கிட்டே நம்ம இப்போ வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே குட்டி குட்டி மீன் நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து நான் கொஞ்சம் மீனையும் பிடிச்சிக்கிட்டேன், பிடிச்சிட்டு போய் வீட்டில் வளர்க்குறதுக்கு. ஒரு மீன் கூட சாகலை நான் வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தப்போ. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். இத்தகைக்கு நான் இந்த மீன் தான் பிடிச்சிருக்கேன். வாட்டர் கேனில் ஒரு கவர் எடுத்து பிடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சண்டேவும் நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா நிறைய மீன் குட்டி பிடிச்சிட்டு வந்தேன். அந்த வீடியோ தனியாகவே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஏதோ ஒரு வீடு கட்டியிருக்காங்க, செம்மையாக கட்டியிருக்காங்க. ரோட்லேருந்து பார்க்க செம்மையாக இருக்குது. இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. லைட்டாக ப்ளர் பண்ணி எடுக்கவும் செம்மையாக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பரான வியூவாக இருக்குது. லைட்டாக மிஸ்ட் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது மிஸ்ட். ஏன்னா இந்த வெயில் காலம்.
அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம். மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து வியூ செம்மையாக இருக்கும். இந்த மலை மட்டும் ரோடு ஃபுல்லாக சூப்பராக தெரியும். ட்ரோன் ஷாட் எடுக்கிற மாதிரி இந்த இங்கேருந்து நார்மல் வியூவிலே எடுக்கலாம், செம்மையாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வத்திரமலை விட்டு கீழே இறங்கியாச்சு. இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் நம்மளோட வீடு இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ செம்மையாக வந்திருக்க போது, ஃபிஷிங் வீடியோ. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பாய்.